பொக்கிஷன்றது இப்போ நீ யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. அது பழைய காலத்து வார்த்தை கதைகளில் பழைய கதைகள்லாம் வர்றது. பொக்கிஷம்ன்றது ஒரு புதையல், இன்னைக்கு லாட்ரி. பொக்கிஷம்ன்றது நமக்கு ரொம்ப வேண்டியது, நம்முடைய வாழ்க்கையில் அதை நம்ம தேடி ஓடுறோமா. உங்களுடைய சேவிங்ஸ் நம்ம சேர்த்து வைக்கிறது, இப்படி நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட் வரும்போது சேர்த்து வச்ச காசு இருக்கும், பிஎஃப்ல வர்றது, அதில் வர்றது, ரிட்டையர்மெண்ட்ல வர்றது, இப்படி சிலர் அதில் சின்ன வயசுலேயே சேர்த்து வச்சுக்கிட்டே வருவாங்க. சிலர் வந்து வேலைக்கு சார்ந்த புதுசில் சேர்த்து வைப்பாங்க. லைஃப் இன்சூரன்ஸ் வர்றது, காசு, பணம், நகை, சொத்து எல்லாமே பொக்கிஷம். இந்த பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் பற்றி ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? இந்த பொக்கிஷங்களை நீ என்ன செய்கிறீங்கன்றார். உங்களுக்கு இருக்கிற, உங்களுக்கு தேவைக்கு மேலே உள்ள காரியங்கள் தான் பொக்கிஷங்கள். அன்னைக்குள்ள சாப்பாடு, இருக்கிற இடம், போட்டுக்கிற துணி, இதை மூணு தவிர என்னென்ன வச்சுருக்கோமோ சேர்த்து அது பொக்கிஷம்னு சொல்லலாம். மத்தேயு 6:19 வரைக்கும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னு பார்ப்போம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். கஷ்டமான வசனம் அது. இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட திருடுவதும் இல்லை. உங்கள் பொக்கிஷங்கள் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். போற்றும் போற்றும் பொன்னிய நாதரை போற்றும், பாடோர் கூடி பாடவு இன்பமாய் பாடினேயும் நாம சங்கீர்த்தனம் செய்ய, மாந்தர் யாரும் வருமானந்தமாய் நேசமேய்ப்பன் கருத்து வேண்டுமாறு இயேசு நம்மையும் தாங்குவார். போற்றும் போற்றும் தேவகுமாரனை போற்றும், பாது காத்து நித்தமும் போஷிப்பார். இந்த வசனத்தை சரியா விளக்கி மக்களுக்கு கொண்டு போறது கஷ்டமான காரியம், அவ்வளோ ஈஸி கிடையாது. இன்னைக்கு இருக்கிற உலகத்தினுடைய நிலைப்பாடு என்னன்னா, நல்லா சின்ன வயசில் பிறந்த உடனேயே நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும், பெஸ்ட்டு கிண்டர் கார்டனில் சேர்க்கணும், எல்கேஜியிலிருந்து கஷ்டப்பட்டு சேர்க்க ஆரம்பிக்கணும் பிள்ளைகளை. எதுக்காக? கொஞ்ச நாளாக தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும், ஒரு 50-60 வருஷமாக தெரிஞ்சு போச்சு. படிப்பு வேணும் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு. நல்லா சம்பாதிக்கணும்னா, செட்டில் ஆகணும்னா, நல்லா இருக்கணும்னா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு மிடில் கிளாஸ், நல்ல மிடில் கிளாஸ், கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் அட்லீஸ்ட். ரிச் வேறு விஷயம், அது பிஸ்னஸ்க்குள்ள தான் போகணும், சம்பளத்திலிருந்து ரிச் ஆகிறதுலாம் கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் வேலைக்கு போகிறதுக்கு டாக்டர் ஆகணும், இல்லை இன்ஜினியர் ஆகணும், பேங்க்கு பிகாம் படிக்கணும், இதை படிக்கணும், படிப்பு முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேயே படிப்பை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு காசு செலவாகுது. ஏ, சின்ன வயசுலேருந்தே எவ்வளோ செலவு பண்ணி தான் படிக்க வச்சு கொண்டு வர்றாங்க. எதுக்காக இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பிள்ளைகளுக்கு? அவங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும். இப்போ அதை போய் நம்ம பொக்கிஷன் சொல்ல முடியுமா? சொல்லலாம், ஒரு வழியில் நம்ம பிள்ளைகளே பொக்கிஷன் தான். அப்படி பார்க்கும்போது மூணு விஷயங்களை ஆண்டவர் சொல்கிறார். பூமியில் உங்களுக்கு இதை சேர்க்காதீங்க, பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீங்க. அப்படின்னா என்னதான் சொல்றாருயா இது என்ன அப்படின்னா, நான் ஒண்ணுமே சேர்க்கக்கூடாதா? பேங்க்ல காசு போடக்கூடாதா? என்னுடைய எதிர்காலத்துக்கு, என்னுடைய ஓய்வுக்கு, ரிட்டையர்மெண்ட்டுக்கு நான் ஒன்றும் சேர்க்கக்கூடாதா? நான் பெரிய பணக்காரன் இல்லை, ஆனால் நான் வேலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கிறேன், இதெல்லாம் தப்பா? இல்லை, தப்பு கிடையாது. அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு அவர் போகலை. பல விஷயங்கள் அவர் நார்மலாக ஆவரேஜாக இருக்கிற ஒரு பேர்சன் தான் பேசுகிறார். இது யாருக்கு பேசுகிறாருன்னா, கிரீடியாக இருக்கவங்களுக்கு, பேராசை பிடிச்சவங்களுக்கு. அதாவது அதுலேயே அப்சஷன், அதுலேயே அவங்க உருகி கிடப்பாங்க. பணம் 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 பணம், இது அந்த பணத்துக்காக வாழ்கிறவன் இருக்கான், அந்த பொக்கிஷன் சேர்க்கறதுக்காக இருக்கிறவன். இப்படிப்பட்டவன் எதுக்கு சேர்க்குறான்னா, தனக்கு பெருமை வர்றதுக்காகவோ, தன்னை உயர்த்தி காட்டுறதுக்காகவோ, அகந்தியாக இருக்கிறவங்களுக்கு இவர் சொல்கிறார்.
நீங்க அதனால உங்களுக்கு லைஃப் இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. அந்த பொக்கிஷங்களை சேர்த்து சேர்த்து வச்சு வச்சு உங்களுக்கு பேர் கிடைக்கும்னோ, உங்களுக்கு செக்யூரிட்டி இருக்கும்னோ, பிற்காலத்தில் அதுதான் உங்களை பாதுகாக்க போதுனோ நினைக்கக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த முதல் பாயிண்ட் சொல்றாரு. அந்த மாதிரி சேர்க்காதீங்க. ரெண்டாவது என்ன சொல்றாரு, பரலோகத்தில் சேர்த்து வைங்கன்றார். அப்ப பூலோகத்தை நம்ம வந்து பெர்மனண்டா நினைச்சு சேர்த்துறாதீங்க. இங்கே தான் இருக்க போகிறோம், நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறைன்றலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களே. என் பிள்ளைகளுக்கு, என் பேர பிள்ளைகளுக்கு, அவங்க பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணும். அப்போ நீங்கள் பரலோகத்தை பற்றி யோசிக்கலை அப்படின்றார். நீ செத்த பிறகு உன் பிள்ளை என்ன பண்ண போகுது, உன் பேர பிள்ளை என்ன பண்ண போகுது, உன் கொள்ளு பேரன் என்ன பண்ண போகிறாங்க உனக்கு தெரியாது. ஆனால் நீ என்ன பண்ண போறன்றது யோசி. நீ இங்கே செத்துட்டீங்கன்னா எங்கே போகிற, உனக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது. நீ வந்து மேலே போக போகிற இல்லை கீழே போக போகிற, அதுக்கு ஏற்ற சில காரியங்களை நீ உயிரோடு இருக்கும்போது செய்யணும். நீ சும்மா உன்னுடைய ரிலேட்டிவ்ஸை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காத. அதைத்தான் சொல்ல வர்றாரு, பரலோகத்தில் சேர்த்து வைங்கன்றார். எப்படி பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறது? ஒரு வசனம் கொடுக்குறேன் உங்களுக்கு, 19:17 என்ன சொல்லுது, கர்த்தருக்கு கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் தேவையுள்ள மக்களுக்கு நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கணும். இந்த பொருள்களை நீங்களே சேர்த்து வச்சு ஒன்று உங்களுடைய எதிர்காலத்து பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அஞ்சு தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறதுக்கு பதிலாக, உனக்கு என்ன தேவையோ அன்னைக்கு சாப்பாடு தேவை, துணிமணிகள் தேவை, இருக்க இடம் தேவை, இப்படி அவசியமான திங்ஸ்க்கெல்லாம் நீ யூஸ் பண்ணிக்கோ. அதுக்கு மேற்கொண்டு நாலு அஞ்சு தலைமுறைக்கெல்லாம் வைக்கணும்னு ஆசைப்படாத. அதை வந்து தேவையுள்ளவங்களுக்கு கொடுக்கப்படுது. ஏன்னா நீ ஏழைக்கு இறங்கி கொடுத்தீன்னா கர்த்தர் கொடுத்த மாதிரி அவரும் அதுக்கு திருப்பி கொடுப்பார். புரியுதா உங்களுக்கு? அப்போ அப்படித்தான் நீங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க முடியும். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வைக்க முடியாதங்க. அதனால ஏழைகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா, குறைவுள்ளவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா, தேவை உள்ளவர்களுக்கு அவங்களோட தேவைகளை மீட் பண்ணிங்கன்னா, அது பூரா நீங்கள் அக்கௌண்ட் மேலே வைக்கிறது மாதிரி அர்த்தம். ஸோ உங்கள் தேவைகளுக்கு மேற்கொண்டு காசுகள் இருந்துச்சுன்னா, ஒரு யோவான் என்ன சொல்கிறாரு, உனக்கு 2 கோட் இருந்துச்சுன்னா இல்லாதவனுக்கு உனக்கு கொடுன்றார். நீ ரெண்டையும் கொடுத்துருன்னு சொல்லவர். ஸோ உனக்கு தேவையானதை நீ வச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. உன்னுடைய குடும்பங்களை நீ, உன்னுடைய குடும்பத்தை நீ பார்த்துக்கணும். உன்னுடைய மனைவி பிள்ளைகளெல்லாம் நீ ஒரு கணவன் இருந்தால் பார்க்கணும், அது உன்னுடைய பொறுப்பு. அதுக்கு மேற்கொண்டு நிறைய காரியங்களை, ஓ இது இப்போ இவ்வளோ ஆயிடுச்சு, இப்போ எனக்கு இவ்வளோ போதும், ஆனால் எனக்கு இன்னும் 10 கோடி இருக்குது கையில், அது என்ன பண்ணலாம், என் பேர பிள்ளைகள் போய் வச்சுக்கலாம், அங்கே ஒரு சொத்தை வாங்கி போடுவோம், இந்த வீடை வாங்கி போடுவோம், இப்படியெல்லாம் பேராசைகள் வரும்போது செய்யாத, பரலோகத்தில் சேர்த்து போயின்னு சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா, உன் பொக்கிஷம் எங்க இருக்குதோ, இதுதான் 3வது பாயிண்ட், நீ இருப்ப, உன் இருதயம் அங்கதான் இருக்கும். எப்ப பார்த்தாலும் எப்படா இன்னொரு 25,000 சேர்க்கறது, எப்படா அங்க ஒரு 1 லட்சத்தை சேர்த்து விடுறது, எப்படி இதை செய்யறது, இப்படித்தான் யோசிக்கிட்டு இருப்பேன்றார். நீ மற்றவங்களோட தேவைகளை பார்க்கும்போது, ஐயோ நான் கொடுக்க முடியாது, ஏன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் நான் சேர்த்து வைக்கணும், என்னுடைய 4வது தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணும் அப்படின்ற காசை எடுத்து நீ கொடுக்க மாட்டேன். எங்க இருக்குது உன் பொக்கிஷம்? அங்கே இருக்கு, அங்கே தான் போகுது, தேவைக்கு போகாது, பரலோகத்தை பற்றி யோசிக்காது. அது பரவாயில்லையா, செத்த பிறகு பார்த்துக்கலாம். இல்லை, அவர் சொல்கிறார், செத்த பிறகு உனக்கு மேலே ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அந்த அக்கௌண்ட்டில் நீ காசு போட்டுக்கிட்டே வந்தீன்னா உனக்கு நல்லது. அது என்ன ஏதுன்னு அவர் சொல்லலை. ஏசு பல விஷயங்கள் அப்படி சொல்கிறாரு, நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்த ரெடி பண்ணுறேன்றாரு. இப்படி மேலே ஒரு காரியம் இருக்குது, மேலே ஒரு வாழ்க்கை இருக்குது நமக்கு, அதுக்காக நீங்கள் ரெடி பண்ணுங்கன்றார். இங்கே இருக்கிறது கொஞ்ச நாள் தான், ஆனால் மேலே இருக்க போகிறது ஃபார் எவர், நித்திய நித்தியமாக இருக்க போகிறீங்க. அதனால் தயவு செஞ்சு பூமியினுடைய இந்த இடத்துல இப்போ நம்ம இருக்கிற வாழ்க்கை வந்து கொஞ்ச நாள் தான், 50, 60, 70, 80, 90, 100லாம் கஷ்டம், 80, 100 எல்லாம் நிறைய பேர் போயிடுறாங்க. போயிடறனால நீங்கள் எங்கே போகிறோம் நாளைக்கு, அங்கே போய் எவ்வளோ நாள் இருக்க போகிறோம்னு நமக்கு தெரியாது. அது அன்சர்டனாக இருக்கிறதுனால தயவு செஞ்சு அதை ப்ரிப்பேர் பண்ணுங்க, சீரியஸாக எடுங்க. அதுக்குள்ள எல்லா விதமான நீங்கள் காரியங்களையும் தயார் பண்ணணும் இப்போவே. அதனால பணம் ரொம்ப முக்கியன்றாரு, உங்கள் பொக்கிஷம் ரொம்ப முக்கியம். நீங்கள் சேர்த்து வச்சு உங்கள் பிள்ளைகளுக்கும் பயிரப்பட கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீ மேலே போகிறது கொஞ்சம் டேஞ்சராகி, நீ வாடி கீழே போயிட்டீங்கன்னா, நீ கீழே போய் நரகத்தில் போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, உன் பிள்ளைகளுக்கும் உன் பேர பிள்ளைகளுக்கும் காசை கொடுத்துட்டு போய் என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு தான் வரப்போகிறாங்க கடைசியில், ஒன்ன மாதிரியே தான் இருப்பாங்க அவங்க.
நீ அவங்களை இப்போவே ட்ரெயின் பண்ணணும். நீ ட்ரெயின் பண்ணுறத பார்ப்பாங்க, நீ எப்படி நடக்கிறன்றதை பார்ப்பாங்க. நீ தான் ரோல் மாடல். நீ மற்றவங்களுக்கு கொடுக்குற, ஏழைகளுக்கு கொடுக்குற, இறங்கி கொடுக்குற, உனக்கு இறக்கம் இருக்குது அப்படின்னு அவங்க பார்க்கும்போது அவங்களும் அந்த மார்க் எடுக்க ஆரம்பிப்பாங்க. எப்போ பணம் சேர்த்துக்கிட்டே இருக்கணும், யாரும் கொடுக்க மாட்டேன், ஐயோ எல்லாம் போயிடும், இப்போ பிள்ளைகளுக்கு போகணும் அப்படின்னு நினச்சின்னா அவங்களும் அப்படி தான் நினச்சி உன மாதிரி நரத்தில் வந்து சேருவாங்க. நீ மோட்சத்துக்கு போகணும்னு நினச்சினா, அங்கே உனக்கு சொத்து இருக்குன்னு நினச்சினா, நீ மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் இருதயம் இங்கே இருக்கும். எங்கே கொடுக்கறதுலையும் இறக்கத்துலேயும் இருதயம் போகணும். சேர்த்து வைக்கிறதையும் பொக்கிஷத்துலேயும் இருதயம் போகக்கூடாது. நீ கிட்டத்தட்ட வாங்க, கேளுங்க, கஷ்டமாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், ஆண்டவர் எனக்கு ஹெல்ப் பண்ணும், நான் அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் மேலே சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு உதவி செய்யணும் கேளுங்க, கொடுப்பார். தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியாரே.